வணக்கம், வெல்கம் டு மை சேனல் டு சி உஷா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தேன்குழல் எப்படி பண்றதுன்னு பார்ப்போமா? அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா பண்ணிட்டுருங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் அழுத்திட்டுருங்க. ஃபர்ஸ்ட் தேன்குழலுக்கு மாவு எப்படி ரெடி பண்றதுன்னு பார்ப்போம். நான் மிஷினில் கொடுத்து அரைச்சி பண்றதுக்கு சொல்லியிருக்கேன், 1 கிலோ மாவுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ 4 டம்ளர், அதாவது 150 ml பிடிக்கிற டம்ளர் அளவுக்கு சொல்லியிருக்கேன். பச்சரிசி எடுத்துட்டு நல்லா கலைஞ்சின்றுவோம். கலைஞ்சதுக்கப்புறம் இந்த தண்ணி எல்லாம் வடிச்சிட்டு ஒரு வடிகொடையில் போட்டு வச்சுப்போம். ஒரு 10 நிமிஷம் தண்ணியில் நல்லா வடிஞ்சதுக்கப்புறம் இது ஒரு நிழலார நம்ம காய வச்சுக்கலாம். டைரெக்டாக சன்லைட்டில் வைக்க வேண்டாம், வச்சா நம்மளுடைய முறுக்கு வந்துட்டு, அதாவது தேன்குழல் வந்துட்டு செவந்துடும். ஸோ நிழலார காய வச்சு எடுத்துப்போம். கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இப்படி இருக்கும். இதுக்கு நம்ம உளுத்தம்பருப்பு இப்போ ரெடி பண்ணிப்போம். உளுத்தம்பருப்பு வந்துட்டு அதே டம்ளர் அளவில் ஹீப்டாக எடுத்துக்கணும். நம்ம இப்போது இது 1 டம்ளர் எடுத்துட்டு ஹீப்டாக நல்லா வறுத்துப்போம். இந்த பச்சை வாசனை போகணும், நல்லா வாசனையே ஸ்டார்ட் ஆகும், கலரும் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தொட்டு பார்த்தீங்கன்னா பொறுக்க முடியாத சூடாக இருக்கும். ஸோ இது கரெக்டான ஸ்டேஜ். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு பிளேட்டில் போட்டுட்டு ஆற வச்சுட்டு, ஆறினதுக்கப்புறம் அந்த அரிசியோடு சேர்த்துட்டு நம்ம அரைச்சின்னு எடுத்துன்னு வந்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ இந்த மாவு ரெடி ஆகிடுத்து. இப்போ இதில் வந்துட்டு நான் 300 ml பிடிக்கிற டம்ளர் அளவுக்கு நான் மட்டும் நான் எடுத்துகிட்டு பண்ணுறேன். இப்போது 1/4 ஸ்பூனுக்கு மேலே உப்பு, அதுமாதிரி 1/2 ஸ்பூன் வெள்ளை எள்ளு, 1 சிட்டிகை வந்துட்டு பெருங்காய பொடி, 1 ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கிறேன். நான் எல்லாத்தையும் நல்லா கலந்துடும். பட்டர் இல்லைன்னா நெய் சேர்த்துக்கோங்க, நெய் இல்லைன்னா சுட்ட எண்ணெயை சேர்த்துக்கோங்க. அடி சூடான எண்ணெயை சேர்த்துக்கணும். இப்போ பிடிக்கிற பதம் வந்துடுது. ஸோ இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு நல்லா பிசைஞ்சின்றுவோம். ரொம்ப ஹார்டாகவும் பிசையக்கூடாது, ரொம்ப லூஸாகவும் பிசையக்கூடாது. கரெக்டான பதமாக இருக்கணும். அப்போ தான் நம்மளுடைய முறுக்கு கிறிஸ்பியாகவும் இருக்கும், அதே சமயத்தில் சாப்பிடும்போது வெண்ணெயாட்டம் கரையும். பார்த்தீங்கன்னா இது மாதிரி கரெக்டாக இருக்கணும் கன்சிஸ்டன்சி. இப்போது தேன்குழலுக்கு அந்த அச்சு போட்டுட்டு கொஞ்சமாக எண்ணெயை தடவின்றுவோம். நம்ம இப்போது இது நல்லா ஒரு கரண்டியில் வச்சுட்டு நம்ம புழிஞ்சுன்னு பண்ணிக்கலாம். டைரெக்டாக கூட எண்ணெயில் புழிஞ்சிக்கலாம். இப்போ நான் ஜஸ்ட்டு புழிஞ்சு காமிக்கிறேன். நான் பாருங்கள் இது மாதிரி பண்ணிட்டு நல்லா அழுத்தின்றுவோம். நம்ம இப்போது சூடான எண்ணெயில் சேர்க்க வேண்டியது தான். இதை அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். அப்போ தான் நம்மளுடைய தேன்குழல் அப்படியே வெள்ளையாகவே வரும், செவக்காது, அதே சமயத்தில் கிறிஸ்பியாகவும் வரும், ஃபுல்லாகவும் உள்ளே வெந்திருக்கும் நம்மளது. பாருங்கள் திருப்பி போட்டுடலாம். இதை பாருங்கள் எவ்வளோ வெள்ளையாகவே இருக்குது, ஆனால் கிறிஸ்பியாகவும் ஆகிட்டுருக்கு. சூப்பர் டேஸ்ட்டாகவும் இருக்கும். வாயிலம் போட்டால் அப்படியே கரையும் உங்களுக்கு. பாருங்கள் எடுத்தாச்சு. இப்போ இதே மாதிரியே மிச்சமாக அவங்களுக்குலாம் நம்ம செஞ்சிட வேண்டியது தான். அவ்வளோதான். நம்மளுடைய தேன்குழல் பார்த்திங்களா எவ்வளோ சூப்பராக சீக்கிரமாகவே எடுத்துன்னு. இதே நீங்கள் 4 டம்ளர் பச்சை அரிசி மாவு எடுத்துட்டு, நீங்கள் அரிசி மாவு இருந்ததுன்னா எடுத்துட்டு, ஒரே 1 டம்ளருக்கு மட்டும் நீங்கள் உளுத்தம் பருப்பு லேசாக வறுத்துன்னு வீட்டில் கூட அரைச்சி நீங்கள் பண்ணிக்க முடியும். பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது. நீங்களும் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு எப்படி வந்திருக்கேன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த சேனல் டு சி உஷாக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.